ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே ஏராளமான ஒற்றுமைகள் இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமது வெளிநாட்டு பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஜப்பான் சென்றுள்ள முதலமைச்சருக்கு டோக்கியோவில் ஜப்பான் வாழ் தமிழர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஜப்பானிய தமிழ் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஜப்பான் என்றால் உழைப்பு சுறுசுறுப்பு என்பதை மறக்க முடியாது என்று கூறிய முதலமைச்சர் ஜப்பான் உழைப்பாளர்களின் நாடு என்றார் ஜப்பானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் பொங்கல் பண்டிகைக்கும் ஜப்பானிய அறுவடை பண்டிகைக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுவதாகவும் தெரிவித்தார் அயலக தமிழர்களின் நலனுக்காக தமிழகத்தில் தாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனி நலவாரியம் வாரியம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார் முன்னதாக ஒசாகா நகரிலிருந்து டோக்கியோவுக்கு புல்லட் ரயிலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டார் டோக்கியோ வந்திறங்கிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானுக்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர்